மனிதர்களுடைய இயல்பு வளர்ச்சிக்கு காரணமும் ஆசையும் ஏக்கமும் தான். இதை பார்த்துட்டு இது மாதிரி நம்ம கிட்ட ஒண்ணு இருக்கக்கூடாதா அப்படின்ற ஆசையும் ஏக்கமும் இருந்தாதான் வளர முடியும். இது ஹியூமன் சைக்காலஜி. ஆனா வளருகிற அளவுக்கு அந்த நெருப்பு இருந்து ஆசையை நோக்கி போறது ஒன்னும் பெரிய குற்றம் இல்லை. ஆனா அது கிடைக்காதோ அப்படின்னு கவலைப்படுறதும், கிடைக்கலேங்கிற போது துக்கப்படுறதும் தான் தப்பு. அதுக்கு ஒரு பக்குவ வேர்டு. அதுக்கான முயற்சி எடுக்கிற வரையில அந்த நெருப்பு அந்த அக்னி மனசுல இருக்கணும். ஆனா அதுக்காக ஒரே அடியா அந்த நெருப்புல நாமளே வெந்து போயிடக்கூடாது. அந்த பக்குவமா அந்த நெருப்பை கையாள தெரியும். மனிதர்களுடைய பொதுவான இயல்பு என்ன கிடைச்சிருக்கோ அதுல திருப்தியா இருக்கிறது இல்லை வாழ்க்கையில. அது ஒரு ஒரு மனோபா. நம்ம எந்த வாய்ப்பை இழந்துட்டோமோ அது ரொம்ப ஓஸ்தி. இதுக்கு என்ன சொல்றான், இழந்த வாய்ப்புகளை கொண்டாடுதல். என்ன இழந்துட்டோமோ அது பெருசு, என்ன அடைஞ்சிட்டோமோ அது சின்னது. மறந்துடாதீங்க, நீங்கள் அடைந்து விட்டதாலேயே அது சின்னதாகி விட்டது, உங்களால் அடையப்படாததாலேயே அது பெரிதாக தெரிந்து கொண்டிருக்கிறது. எனவே அடையப்படாமை என்கிற நோய் தான் உங்களுக்கு பிடிக்கிறதே ஒழிய அடைந்த ஆனந்தம் உங்களுக்கு கசக்கிறது. நம்ம கையில என்ன கிடைச்சிருக்கு அதை கொண்டாடுவதற்கு முதல்ல பழகணும். என்ன இல்லையோ அதுக்கு நாம இயங்க கூடாது. பிளான் பண்ணலாம், அதை அடையறதுக்கான பிளானிங் முயற்சி அதெல்லாம் இருக்கலாம். ஆனா அது இல்லையேன்ற ஏக்கம் மட்டும் ஒருபோதும் இருக்கக்கூடாது. எனவே அடையப்படாத ஆனந்தம், அடையப்படாத அந்த துக்கத்தை கொண்டாடாதீர்கள், அடைந்து விட்ட ஆனந்தத்தை கொண்டாடுங்கள். வாழ்க்கை இனிமையுடையதாக இருக்கும்.